இப்ப நீங்க நினைப்பேன், நான் எல்லாம் ஸ்லீவ்லெஸ் போட மாட்டேன், அந்த இடம் எல்லாம் யாரும் பார்க்க மாட்டேன், அந்த இடத்துக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு எதுக்கு ஒயிட்னா கொண்டு வரணும் அப்படியெல்லாம் நினைக்கிறேன்னா, நான் சொல்றேன், நீங்க வந்துட்டு அண்டர்ஆர்ம் வந்து கேர் பண்ணாம விட்டுட்டேன்னா, நம்ம ரேஸ் பண்ணிட்டே இருக்கும்ல, அங்க ஹேர் மூவ் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ரொம்ப டார்க் ஆகும், அந்த டார்க்னஸ் வந்துட்டு ஸ்லோ அண்ட் ஸ்லோவா வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம கையோட கீழே கீழே இறங்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க இவ்வளோண்டு ஸ்லீவா போட்டா கூட அந்த ஏரியா எல்லாம் திருப்பி டார்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இது இப்படி நம்ம கேர் பண்ணாம விட்டுக்கோங்க, கொஞ்ச நாளுக்குள்ள அங்க எல்லாமே வந்து டார்க்னஸ் ஆயிடும். அப்ப வந்து நீங்க டபுள் எஃபர்ட் எடுக்க வேண்டியவே இருக்கும் இந்த மாதிரி இந்த டார்க்னஸ் போறதுக்காக. ஸோ அதுக்கு பதிலாக இப்பவே நம்ம அதை கேர் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க ஹிமா. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அண்டர்ஆர்ம்ஸ் வந்துட்டு எப்படி கொஞ்சம் ஒயிட் அண்ட் பிரைட்டன் பண்ணலாம்னு பார்க்க போறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பாக்குறீங்கன்னா என்னோட சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி அதுல ஆல் வந்து செலக்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து நோட்டிபிகேஷன் செலக்ட் பண்ணல, அந்த பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணல, அதனால வந்து நோட்டிபிகேஷன் வர மாட்டோம் நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, சப்போஸ் என் நோட்டிபிகேஷன் வரலன்னா கூட யூடியூப்ல போய் நம்ம பக்கெட் லிஸ்ட் போட்டா என்னோட லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ அது எல்லாரும் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல நான் வந்து அண்டர்ஆர்ம்ஸ் காட்டி ரிமூவ் பண்ற மாதிரி, ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ற மாதிரி காட்ட மாட்டோம். பிகாஸ் சும்மாவே வீடியோ எடுக்கிறது நல்லா திட்டு வாங்கிட்டு தான் இருக்கும். இனி அது வேற காட்டினேன்னா நல்லா பெரிய திட்டு வாங்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால நான் வந்துட்டு என்னோட ஆர்ம்ஸ்ல வந்துட்டு என்னோட சாரி ஹேண்ட்ல வந்துட்டு நான் ஹேர் ரிமூவ் பண்ணல. ஸோ இங்கே வச்சுட்டு நான் காட்டுறேன் இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணணும்னா, அது அப்படியே நீங்க வந்து அண்டர்ஆர்ம்ஸ்ல ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஆர்ம்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இங்கே ஹேர் இருக்கும், ஹேர் ரிமூவ் பண்றது தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நிறைய பேர் வந்துட்டு வேக்சிங் பண்ணுவேன், அந்த வலி தாங்குறதுக்கு உங்களுக்கு இது இருந்தா பேஷன்ஸ் இருந்தா அந்த மாதிரி பண்ணலாம், அது ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும், பட் கொஞ்சம் பெயினாக இருக்கும். பட் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன் என்னன்னா, நான் வந்துட்டு ரேசர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ரேசர் வந்துட்டு நான் யூஸ் பண்ண வந்து வீனஸோட இந்த பிங்க் கலர் ரேசர் தான். வீனஸோட வந்துட்டு பெரிய அந்த ப்ளூ கலர்லலாம் 240-300 இருக்கு. ஸோ அது வாங்கி வேஸ்ட் பண்ணுற தேவையில்லை. நீங்கள் இது வந்து 60 ருபீஸ் தான் நினைக்கிறேன். ஸோ 60 ருபீஸ் தான் இது வந்துட்டு, இது தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் நல்ல பிராண்டாக பார்த்து நீங்கள் வாங்க, பிகாஸ் கட் ஃபீடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இது வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஹேர் எப்படி ரிமூவ் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இதை எப்படி ரிமூவ் பண்ணுறோன்னா, நம்ம குளிக்கிற டைமில் நம்ம அண்டர்ஆர்ம்ஸ் வந்து நல்லாவே வெட் பண்ணும். அதே மாதிரி வெட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணோன்னா, ஏதோ ஒரு கண்டிஷனர், நீங்கள் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறேன்னா அந்த கண்டிஷனர் ஹேர் கண்டிஷனர் இருக்குல்ல அது யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா என்ன பண்ணோன்னா, ஆலோவேரா ஜெல் இருக்கும். ஸோ ஆலோவேரா ஜெல்ல கூட யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. அதை வச்சுட்டு அந்த ஒரு ஏரியாவில் அப்படியே நல்லாவே ரப் பண்ணி கொடுங்க. ஏன்னா இதை அப்ளை பண்ணிவிட்டு ஷேவ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே ஹேரும் வந்துடும், உங்களுக்கு வந்துட்டு கட்டு விழுறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். இந்த மாதிரி கண்டிஷனர் வந்து நல்லாவே அப்ளை பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா, உங்களுக்கு ஹேர் க்ரோத் எந்த ஷேப்ல இருக்குமோ, எந்த சைடில் இருக்குமோ, அதோட ஆப்போசிட் சைடு வந்து நீங்கள் வந்துட்டு ஹேர் ரிமூவ் பண்ணுங்க. சப்போஸ் மேலே நம்ம அண்டர்ஆர்ம்ஸோட மேலே பார்த்தா மேலே மேலேயா இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்னா, மேலேனா கீழே டைரக்ஷனில் நீங்கள் பண்ணுங்க. கீழே வந்துனா கொஞ்சம் கூட கீழே பார்த்தோன்னா கீழே கீழே டைரக்ஷனில் தான் ஹேர் க்ரோத் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா, கீழேனு மேலே வந்துட்டு நீங்கள் வந்து ஹேர் ரிமூவ் பண்ணுங்க. ஸோ எக்ஸாம்பிளாக காட்டுறேன், இப்போ நம்ம அண்டர்ஆர்ம் இதுனா மேலே சைடில் தான் இது வரும்னு வச்சுக்கோ. அப்போ நீங்கள் வந்து இப்படி டவுன்வேர்ட்ஸாக நீங்கள் வந்து ஷேப் பண்ணணும். சப்போஸ் கீழே இந்த மாதிரி ஹேர் க்ரோத் வந்து கீழே தான் இருக்கும்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, கீழேன மேலே வரைக்கும் இப்படி வந்துட்டு ஹேர் வந்து ஈஸியாகவே ரிமூவ் பண்ணலாம். ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஸ்க்ரப்பிங் பண்ணணும். இன்னைக்கு ஸ்க்ரப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வீட்டில் ஈஸியாக அவைலபிளான இன்க்ரீடியன்ட் எடுக்கிறேன். ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற இந்த ஓட்ஸ் பவுடர் அதெல்லாம் கொஞ்சம் வாங்குறது கஷ்டமாக இருக்குன்னு. ஸோ என்ன நினச்சேன்னா, வீட்டில் ஈஸியாக இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, இந்த ரைஸ் ஃப்ளோர் இருக்கும்ல, ஸோ அந்த ரைஸ் ஃப்ளோர் வச்சுட்டு இந்த ஸ்க்ரப் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸ்க்ரப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெண்டே இன்க்ரீடியன்ட் தான் மெயினாக வேணும். அது என்னென்னா, இந்த ரைஸ் ஃப்ளோரும் நம்ம மஞ்சள் இருக்குல்ல டர்மரிக், இது ரெண்டும் தான் நான் ஸ்க்ரப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எடுக்கிறேன். இது இவ்வளோ எல்லாம் எடுக்க வேண்டாம், கொஞ்சம் தான் எடுத்தால் போதும். ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஈஸி அவைலபிளான கர்டு இருக்குது, கர்டு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு பால் இருக்குல்ல மில்க், அது கூட யூஸ் பண்ணலாம். வச்சுட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம நல்லாவே ஸ்க்ரப் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரப் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அண்டர்ஆர்ம்ஸில் வந்து நல்லா சர்க்குலர் மோஷனில் நல்லாவே அந்த ஸ்க்ரப் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. இது ரொம்ப கொஞ்சம் நம்ம யூஸ்வலி ஃபேஸில் பண்ணும்போது ஒரு 2 மினிட்ஸ் தான் பண்ணோம், பட் அண்டர்ஆர்ம்ஸில் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் நேரம் எடுத்து பண்ணலாம். ஏன்னா அங்கே வந்துட்டு இந்த பாக்டீரியாஸு, டெட் செல்ஸு எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும், ஸ்கின்னும் வந்து கொஞ்சம் அங்கே ரஃபாக தான் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு ஸ்க்ரப் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது, நல்லாவே ஸ்க்ரப் பண்ணி கொடுங்க. அண்ட் ஒன் திங் வந்து இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இங்கே வந்து மஞ்சள் போடுறதுனால சில பேருக்கு வந்து எரியதுக்கு சான்ஸ் இருக்குது. அது எதுக்குன்னா, எதர் நீங்கள் கட் வந்தால் தான் எரியும், நெக்ஸ்ட் என்னென்னா பாக்டீரியா
வந்து ரொம்ப அதிகமாகவே அங்கே ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதனாலே வந்து எரியதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். அது சுத்தமாக உங்களால் முடியல, ரொம்ப சென்சிட்டிவ் தான் அந்த இடம்னா நீங்கள் என்ன பண்ணோன்னா, அந்த இந்த மஞ்சள் இருக்குல்ல அதை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக டைரெக்டாகவே இந்த ரைஸ் ஃப்ளவரும் அது கூட இந்த கேடும் பிச்சு மிக்ஸ் பண்ணிட்டு டைரெக்டாகவே அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நமக்கு இந்த அண்டர்ஆர்ம்ஸ்க்காக ஒரு பேக் ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த பேக் வந்து 100% எஃபெக்டிவா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நானே வந்து கேரண்டி கொடுக்குறேன், இன்னைக்கு நான் காட்டுறேன் இந்த ப்ராசஸ் அப்படி நீங்க பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த அண்டர்ஆர்ம் ஒயிட்னிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். மேம் அந்த டார்க்னஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கண்டினியூஸ் பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா இதை வந்துட்டு உங்களால ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இந்த பேக் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் பாக்கலாம். இதுக்காக ஃபர்ஸ்ட் வேண்ட இன்கிரீடியன்ட் என்னன்னா பேக்கிங் சோடா. ஸோ ஸ்பெஷலி நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க, பேக்கிங் சோடா தான், பேக்கிங் பவுடர் இல்ல. பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது, பேக்கிங் சோடா தான் யூஸ் பண்ணனும். இது கூட நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ண இன்கிரீடியன்ட் என்னன்னா பால். சோ நெக்ஸ்ட் நம்ம இது கூட பால் தான், மில்க் தான் ஆட் பண்ண போறோம். ரா மில்க் தான் எடுக்கணும். நீங்க வந்துட்டு காய்ச்சின அந்த மில்க் எடுக்காதீங்க, ஜஸ்ட் பச்சை பால் இருக்குல்ல அதை எடுங்க. அது வந்து இந்த பேக்கிங் சோடா கூட நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். சோ பாலும் பேக்கிங் சோடாவும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட லாஸ்ட் நான் ஆட் பண்ண போற இன்கிரீடியன்ட் தான் லெமன். சோ இந்த லெமன் ஆட் பண்ணும்போது இது பேக்கிங் சோடா தானே, அதனால வந்துட்டு இந்த மாதிரி ஃபார்ம் வந்து பாருங்க இப்படி பதையா மேல பொந்தி வந்துடும். பட் அதுதான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறேன். ஸோ பாருங்க நல்லா பதையா, நல்லா அந்த சோப் போடும்போது ஒரு பதை வரும்ல அதே மாதிரி பதையா வரும். ஸோ இது மூணு தான் இன்க்ரீடியன்ட். இந்த இது வச்சுட்டு நம்ம கையில் நம்ம எங்கெங்கே இது பண்ணியிருந்தோம், எங்கெங்கே நம்ம இந்த ஸ்க்ரப்பு இதெல்லாம் நம்ம அண்ட்ராம்ஸில் கம்ப்ளீட் அந்த ஒரு ஏரியா இருக்குல்ல, டார்க்னஸ் இருக்கிற ஏரியா, அந்த ஏரியாவில் வந்துட்டு இது வந்து அப்படியே நம்ம அப்ளை பண்ணி கொடுக்கணும். ஸோ திருப்பி லெமன் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ அதனாலே உங்களுக்கு எரியற மாதிரி ஃபீல் இருந்ததுன்னா அது எதுக்குன்னா அங்கே வந்து ரொம்ப பாக்டீரியா இருக்கும், அதனால தான் உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து அந்த ஒரு சென்சேஷன் வரும். பட் ரொம்ப எரியற மாதிரி ஃபீல் ஆனால் நீங்கள் வந்து லெமன் ஸ்கிப் பண்ணலாம். பட் லெமன் வந்து ஒயிட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு 15-20 minutes இந்த பேக் வந்து நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி வைங்க, இதை வந்து ட்ரை ஆக விடுங்க. ஸோ இதை ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னா, நார்மல் வாட்டரில் வச்சு ரிமூவ் பண்ணுறதுக்கு பதிலாக சும்மா ஒரு குட்டியான ஒரு பீஸ் ஆஃப் கிளாத்து, ஒரு டவலாக ஏதாச்சும் சும்மா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி ரப் பண்ணி இதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் டெட் ஸ்கின், நம்ம ஆல்ரெடி ஸ்க்ரப் பண்ணியிருக்கு ஆனால் கூட ஏதாச்சும் இந்த மாதிரி டெட் ஸ்கின்னு அது எல்லாமே இருந்ததுன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். அதனால அப்படி பண்ணுங்க. ரொம்ப டஃப்னா என்ன பண்ணணும்னா, இந்த டவல் வந்துட்டு நீங்கள் ஒரு வாட்டரில் சும்மா லைட்டாக டிப் பண்ணிட்டு அதை வச்சுட்டு அந்த மாதிரி நீங்கள் ஸ்லோவாக இதை வந்து ரிமூவ் பண்ணி எடுங்க. ஸோ அப்படி பண்ணதுக்கப்புறம், வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அண்ட்ராம்ஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும். பட் நீங்கள் ஒரு வீக்லி ஒரு 3 times, இந்த பேக்கிங்ஸோட பேக் வந்துட்டு வீக்லி 3 times பண்ணணும் நான் சொல்ல, இந்த பேக்கிங்ஸோட பேக் வந்துட்டு நீங்கள் ஒரு மந்த்லி ஒரு 3 times or 4 times, அதாவது வீக்லி ஒரு டைம் வச்சு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ டார்க்னஸ் இருக்கோ அதுக்கு அக்கார்டிங்லி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேக் அப்ளை பண்ணிட்டு சும்மா விடாதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதுக்கப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக நீங்கள் அண்ட்ராம்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். இந்த பேக் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நல்லாவே வைப் பண்ணதுக்கு அப்புறம் எதர் அலோவேரா ஜெல் இல்லைன்னா ஒரு ஏதாச்சும் மாய்ஸ்சரைசர், நீங்க யூஸ் பண்ற பாடி லோஷன் கூட இருக்கலாம், அதங்க அப்ளை பண்ணுங்க. லைட்டாக தான் உங்களுக்கு இந்த டார்க்னஸ் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி இந்த சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு லைட்டாக தான் இருக்கும்னு சொல்லி நினச்சிட்டு விட்டுட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நாள் ரொம்ப டார்க்னஸ் அங்கே ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த மாதிரி ரோலோன் அப்ளை பண்ணது, இந்த ரோலோன் இருக்குல்ல இந்த டியோட்ரின் ரோலோன், டியோட்ரின்னா யூஸ் பண்ணலாம் பட் இந்த ரோலோன் டைரெக்டாகவே நீங்கள் அங்கே அப்ளை பண்ணணும். ஸோ அது வந்து சிலருக்கு டார்க்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, டார்க்னஸ் அங்கே வர்றதுக்காக நிறைய ரீசன் ஆகும். ஸோ வந்துட்டு அந்த ரோலோன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் எப்போவுமே இப்படி இருக்கிற இடம் தான் இருக்கும், ஸோ அங்கே ஸ்வெட் ஸ்மெல்லு அதெல்லாமே ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அண்டர்ஆர்ம் வந்து நீங்கள் நல்லாவே மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.